குடல் கிரேவிக்கு முதல்ல இந்த வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே காலையிலேயே குடலை வந்து அவிச்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து டக்கு டக்குன்னு பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா 9:30 ரெடி பண்ணணும். பையனை வந்து அங்கே டியூஷனுக்கு விட வேண்டியது இருக்குது. அதனால் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம வந்து பண்ணி விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் டு ஜனோஸ் டெய்ரி. இன்றைக்கி நம்ம ஜனோஸ் டெய்ரியில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம வந்து காலையிலே பிரியாணி வச்சாச்சு பாருங்கள். காலையிலே பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. எதுக்காக அப்படின்னா, ஒரு 9:30 பையனை வந்து ஹிந்தி டியூஷனுக்கு அனுப்பணும். அதுக்காக தான் டக்கு டக்குன்னு நம்ம வந்து காலையில் பிரியாணி வச்சாச்சு. இந்த குக்கரில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடல் வந்து அவிச்சு வச்சுருக்கேன். வரமாட்டேங்க. குடல் வந்து நல்லா அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த குடலை வந்து நம்ம வந்து கிரேவி பண்ண போகிறோம். இன்னொன்று என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. பூரியும் வச்சு இந்த குடல் கிரேவியும் வச்சு வச்சுட்டா காலையில் சாப்பிட்றலாம். பிறகு பிரியாணிக்கு அவனுக்கு லஞ்ச் பேக்கில் வைக்கும்போது கொஞ்சம் குடல் கிரேவி வச்சு தயிர் சம்பளையும் வச்சு விட்டோம்னா அவனுக்கு மத்தியானம் போதும். இதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து இப்போ இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அடுத்தால என்ன செய்ய போகிறோன்னாக்கா, பல்லாரி வெட்டி வச்சுருக்கோம். பல்லாரியை போட்டுக்கலாம். பல்லாரியை போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட போகிறோம். வெட்டிக்கலாம், தக்காளி வெட்டிக்கலாம். வெட்டி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி, இஞ்சியும் வெள்ளைப்பூடையும் நான் இதில் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து தட்டி தான் போட போகிறேன். மிக்சியில் அரைக்கலை, தட்டி போட்டுக்கலாம். இஞ்சி வெள்ளைப்பூடு தட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த இஞ்சி பூடை வந்து நல்லா 1-2 தட்டி வச்சுருக்கோம். இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறி மசாலா, கறி மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு, கறி மசாலா, மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம வேக வச்சு அந்த குடல் கறியை வந்து இதில் வந்து அப்படியே தண்ணியோடையே நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து கிரேவியாக தான் நமக்கு வேணும். அதனால் நம்ம அப்படியே ஊற்றிட்டு அப்படியே நம்ம ஒரு நல்லா கொதிக்க விட்டோன்னா இந்த மசாலா எல்லாம் இந்த குடலில் நல்லா சேரணும். அதனால் அப்படியே நல்லா சேரட்டும். சிம்லேயே வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம். பிரியாணி நல்லா அழகாகவே நல்லா ஒன்று சூப்பராகவே ரெடியாக இருக்குது. பிரியாணி இங்கே குடல் கறி ரெடி. இன்னும் நம்ம வந்து ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, பூரி மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம பூரி பண்ணிடுவோம். பண்ணி முடித்ததுக்கப்புறமா முடிஞ்சது சாப்பிட்ற வேண்டியதான். டக்கு 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 டக்குன்னு டக்குன்னு முடிஞ்சிடும். நம்ம பூரிக்கு வந்து எண்ணெயை ஊற்றி வச்சாச்சு. அதுக்குள்ளே நம்ம பூரியை உருட்டி எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா உருட்டி போட்டு போட்டு டக்குன்னு டக்குன்னு எடுத்துக்கலாம். ஒரே டக்கு 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 டக்குன்னு சொல்கிறேன். இன்னைக்கு என்ன காஞ்சிட்டான்னு பார்ப்போம். புஸ்ஸுன்னு மேலே வந்ததுன்னா என்ன காஞ்சிட்டுன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் தெரியும். போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் காயலாம். நல்லா புஸ்ஸுன்னு தான் வருது பூரி. அவ்வளவுதான். இனிமேல் அந்த குறபூரியையும் போட்டு போட்டு நம்ம வந்து பூரி எடுத்து வச்சுக்கலாம். பூரி எல்லாமே நல்லா அழகாகவே பொங்கியே வந்துருச்சு. சில நேரம் பொங்கின அந்த நல்ல புஷ்ஷுன்னு வந்திருக்கும், அப்படியே அமுங்கிரும் கொஞ்சம் நேரத்தில். ஆனால் இன்றைக்கி ரொம்ப நேரமே அப்படியே நல்லாவே இருந்தது. பூரி ரெடி ஆகிடுச்சு, குடல் கிரேவியும் ரெடி, எல்லாமே ரெடி. இனிமேல் சாப்பிட வேண்டியதான். பூரியும் குடல் கறி காம்பினேஷனும் எப்படி இருக்குது? சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உண்மையிலே வச்சு சாப்பிடும்போது செம சூப்பராகவே இருந்தது. நீங்களும் வீட்டில் ஒரு நேரம் இந்த காம்பினேஷன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுடைய ஜனோஸ் டெய்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.